அனைத்தும் நலமுடன் வாழ இறைவனை வணங்குவோம். கல்விக்கண் கொடுத்த காமராஜரை வணங்குவோம். மரியாதைக்குரிய பெற்றோர்களுக்கும் அன்பான மாணவ மாணவியருக்கும் வணக்கம். என் பெயர் நாகேஸ்வரி, நமது பள்ளியின் தமிழ் ஆசிரியை. 2020-21 ஆண்டிற்கான கல்வி பாடத்திட்டம் 9 வகுப்பு தமிழ் காணொலி காட்சி மூலம் இன்று முதல் ஆரம்பிக்க உள்ளது. இந்த காணொலி காட்சிக்கு உதவி புரிந்த நமது பள்ளியின் நிர்வாக பெரியோர்கள் அனைவருக்கும், நமது பள்ளியின் முதல்வருக்கும் நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இயற்கையின் சீற்றத்தால் பற்பல நிகழ்வுகள் நடந்தாலும் எதையும் தாங்கக்கூடிய சக்தியையும் அறிவையும் தன்னம்பிக்கையும் இறைவன் மனிதர்களாகிய நமக்கு அருளியிருக்கிறார். இருந்தாலும் இந்த பொது ஊரடங்கு காலகட்டத்தில் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகளை நாம் கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும். மாணவர்களே, நாம் இப்பொழுது பாடப்பகுதிக்கு செல்லலாம். நீங்கள் 9 வகுப்பிற்கு வந்துவிட்டீர்கள். ஆனால் இன்று நாம் தமிழ் எழுத்துக்களை நான் இன்று தமிழ் எழுத்துக்களை பற்றி தான் உங்களுக்கு கற்றுத்தரப்போகிறேன். என்ன மேம், நாங்கள் 9 வகுப்பு வந்துவிட்டோம், தமிழ் எழுத்துக்களை கற்றுத்தருகிறீர்களா அப்படின்னு என்னை பார்த்து நீங்க கேட்காதீங்க. நீங்க எல்லாருமே அறிவாளிங்க தான், இருந்தாலும் எழுதுவதற்கு சற்று சிரமப்படுகிறீர்கள். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும், பயிற்சிகள் நிறைய எடுக்க வேண்டும். வாய்மொழி பயிற்சி, ஓரல், படித்தல், கேட்டல், எழுதுதல், கவனித்தல், படித்தல், நிறைய புத்தகங்களை, நல்ல நல்ல புத்தகங்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும். ஒவ்வொரு எழுத்தாக கூட்டி கூட்டி படிக்க வேண்டும். குறியினடில் வேறுபாடு உணர்ந்து படிக்க வேண்டும். ரெண்டு லா, ரெண்டு ரா, ரெண்டு நா, ரெண்டு லு, ஒரே கன்ஃபியூஷன். அதை புரிந்து நீ படிக்க வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும். அதற்கு அடுத்தது கேட்டல். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்றார் நம் ஐயன் திருவள்ளுவர். நமக்கு இரண்டு செவிகள் இருக்கின்றன. அறிவு சார்ந்த சான்றோர்கள் சொன்ன அனைத்து கருத்துக்களையும் நாம் நேரம் கிடைக்கும் போதுமெல்லாம் நாம் நிறைய கேட்க வேண்டும். அடுத்தது படித்தல், கேட்டல், அதுக்கு அடுத்தது எழுதுதல். முக்கியமானது, மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. நீ படித்த விடைகளை எழுதி 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 பார்க்க வேண்டும். எழுதி பார்த்த பிறகு உனக்கு நீயே ஆசானாக இருந்து திருத்தி கொள்ள வேண்டும். அதில் பிழைகள் வந்தால் அந்த பிழைகளை திரும்ப 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 எழுதி பார்க்க வேண்டும், அவ்வளவுதான். அதுக்கு அடுத்தது கவனித்தல். பாடம் நடத்தும் போது நன்றாக கவனிக்க வேண்டும். உன்னுடைய ஐம்புலன்களையும் அதில் செலுத்தி கவனிக்க வேண்டும். ஒரு வேலையை நாம் முழுமையாக செய்யும் போது நம் கவனம் முழுவதும் அந்த வேலையிலே இருக்க வேண்டும், வெற்றிதான். அப்போ படித்தல், கேட்டல், எழுதுதல், கவனித்தல், இது அனைத்தையும் நீ கற்றுக்கொண்டு விட்டால் நீ ஒரு சிறந்த வெற்றியாளர். வெற்றியாளர் தான் நீங்கள். பாடத்துக்கு போகலாமா? வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் முதல் வகுப்பில் தமிழ் எழுத்துக்களை மட்டும்தான் படிக்க போகிறோம். முதலில் இலக்கணம் என்றால் என்ன? ஒரு மொழியை பிழையில்லாமல் பேசவும் எழுதவும் உதவுவது இலக்கணம். நாம் ஒரு மொழியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், அதை பிழையில்லாமல் பேச வேண்டும் என்றால், பிழையில்லாமல் எழுத வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு உதவுவதுதான் இலக்கணம். இலக்கணம் எத்தனை வகைப்படும்? அவை யாவை? இலக்கணம் 5 வகைப்படும். அவை: எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். எழுத்து இலக்கணம் என்றால் என்ன? எழுத்துக்களை பற்றி விரிவாக படிப்பது. 247 எழுத்துக்களை பற்றி விரிவாக படிப்பது. இந்த எழுத்து இலக்கணம், எழுத்து வந்து ஒலி வடிவம், வரி வடிவம் என்று இரு வகைப்படும். ஒலி வடிவம் வந்து காலத்தால் மறையாதது,
வரி வடிவம் காலத்தால் மறையக்கூடியது. அவற்றை பற்றி விரிவாக படிப்பது எழுத்து இலக்கணம். சொல் இலக்கணம், சொல் குட்டல் அதிகாரம், சொல் அதிகாரம். அதிகாரம் என்றால் இலக்கணம். அந்த சொல்லினுடைய அதிகாரத்தை பற்றி முழுமையாக படிப்பது சொல் இலக்கணம். பொருள் இலக்கணம், பொருள் இலக்கணம் என்றால் என்னது? மனிதனுடைய அக வாழ்க்கையை பற்றி கூறுவது அகப்பொருள் இலக்கணம். புற வாழ்க்கையை பற்றி கூறுவது புறப்பொருள் இலக்கணம். அக வாழ்க்கை அன்பை பற்றி விரிவாக கூறுவது, இல்லற வாழ்க்கையை பற்றி. புறப்பொருள் இலக்கணம் என்றால் மனிதனுடைய வீரம், கொடை, அவற்றையெல்லாம் பற்றி விரிவாக படிப்பது புறப்பொருள் இலக்கணம். யாப்பு இலக்கணம், யாப்பு என்றால் கட்டுதல். புலவர்கள் தாங்கள் இயற்றும் செய்யுளை எவ்வாறு அமைக்க வேண்டும், அவற்றை பற்றி விரிவாக படிப்பது யாப்பு இலக்கணம். எழுத்து, அசை, சீர், அடி, தொடை என்று சொல்வார்கள், அந்த யாப்பு இலக்கணம். அதை வந்து சரியாக முறையாக இலக்கண முறைப்படி புலவர்கள் இயற்றுவார்கள், அதை பற்றி படிப்பதுதான் யாப்பு இலக்கணம். அணி இலக்கணம், அணி இலக்கணம் என்றால் புலவர்கள் தாங்கள் இயற்றும் செய்யுளை அதனுடைய கருத்தை பொருளுரை விளக்குவதற்கு அவர்கள் அழகாக அழகுபடுத்தி அந்த பாடலை எழுதுவார்கள், அதற்கு அணி இலக்கணம் என்று பெயர். இப்போ நம்ம தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் 247. இதை நீங்கள் மழலையர் பள்ளியிலே படித்திருப்பீர்கள், சும்மா ஒரு திருப்புதல் அவ்வளவுதான். இதில் வந்து உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. மொத்த தமிழ் எழுத்துக்கள் 247. ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள், ஒரு திருப்புதல் அவ்வளவுதான். இதில் உயிரெழுத்துக்கள் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அ ஆ இ ஈ உ ஊ எ ஏ ஐ ஓ ஓ ஹவு. இதில் ஆயுத எழுத்து 1, இந்த 3 புள்ளி மாதிரி இருக்கிறது ஆயுத எழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. இதில் வந்து நம்ம வந்து உச்சரிப்பு குறியீடில் வித்தியாசம் வேறுபாடு உணர்ந்து முறையாக உச்சரிக்க வேண்டும். இதில் உயிர் குறியில் எழுத்து வந்து அ இ உ ஏ ஓ, இவ்வளோதான் உச்சரிக்கணும். அதற்கு மேலே நம்ம நீட்டியெல்லாம் வாசிக்கக்கூடாது. 5 எழுத்துக்களும், இந்த உயிர் எழுத்துக்கள் 5, உயிர் குறியில் எழுத்துக்கள், உயிர் நெடில் எழுத்துக்கள் 7. ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ, நீட்டி வாசிக்கணும். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, மெய் எழுத்துக்கும் ஆயுத எழுத்துக்கும் 1/2 மாத்திரை இருக்கும். அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து உச்சரிக்க வேண்டும். உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, மொத்தம் 30 எழுத்துக்களை தான் நாம் முதல் எழுத்துக்கள் என்று கூறுவோம். இந்த உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, அதை சார்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள் தான் சார்பு எழுத்துக்கள். இந்த சார்பு எழுத்துக்கள் 10 வகைப்படும். அவை எவை எவை? உயிர்மை, ஆயுதம், உயிரளபடை, ஒற்றளபடை, குற்றிய லுகரம், குற்றிய லிகரம், ஐகார குறுக்கம், அவுகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இந்த 10 சார்பு எழுத்துக்கள். அவரது அதனுடைய வகைகள் மெய் எழுத்துக்கள் நமக்கு நல்லாவே தெரியும், நீங்க மழலையர் பள்ளியிலே படித்திருப்பீர்கள். இது 18 எழுத்துக்கள். இக்கு, இங்கு, இச்சு, இங்க, இட்டு, இன்னு, இத்து, இன்னு, இப்பு, இம், இ, இர், இல், இவ், இல், இல், இர், இன். இது வந்து மகரலா சிறப்பு எழுத்து. ழா வந்து நல்ல மடக்கி சொல்லணும். இழ், இது வந்து இழ். நல்ல வேறுபாடு உணர்ந்து நாம் உச்சரிக்க வேண்டும். இந்த 18 எழுத்துக்களும் இந்த மெய் எழுத்துக்களின் வகைகள் வந்து 3 பிரிப்பார்கள். அது வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லினம் வந்து இக், இச், இட், இத், இப், இர். இடையினம் இ, இர், இல், இவ், இல், இல். மெல்லினம் இங்கு, இங்கு, இன்னு, இன்னு, இம்மு, இன்னு. வல்லினம், மெல்லினம், இடையினம். கசட தபர எரல வளல ஞன நமன அப்படி என்று கூறுவார்கள். மாணவர்களே, உயிர்மை எழுத்து வரிசையை பற்றி இப்பொழுது படிக்க போகிறோம். மொத்தம் 216 எழுத்துக்கள். ஒரு உயிர் எழுத்தோடு ஒரு மெய் எழுத்து சேரும்போது நமக்கு உயிர்மை எழுத்து வரிசை கிடைக்கிறது.
இதுல வந்து குறில் எழுத்து நெடில் எழுத்து என்று வேறுபாடு இருக்கிறது. குறில் எழுத்தை ஒரு மாத்திரை அளவில் குறுக்கி வாசிக்க வேண்டும், நெடில் எழுத்தை இரண்டு மாத்திரை அளவில் நீட்டி வாசிக்க வேண்டும். இதெல்லாம் உயிர்மை குறில் வாசிக்கலாம். நீங்க எப்பொழுதுமே படிக்கும் போது சேர்த்து சேர்த்து தான் படிக்க வேண்டும். அப்பொழுதுதான் உங்களுக்கு அந்த எழுத்து வந்து என்ன எழுத்து என்று உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்படி காங்கா சாங்காடான அப்படி படிக்கிறதோட எதன் எந்த மெய்யெழுத்தோட எந்த உயிர் எழுத்து சேருது, எந்த உயிர்மை எழுத்து கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு நன்றாக புரியும். பாருங்கள், இக் குட்டல் ஆ கா, இங்கு குட்டல் ஆ ங, இச்சு குட்டல் ஆ சா, இங்கு குட்டல் ஆ ஞா, இட்டு குட்டல் ஆ டா, இன்னு குட்டல் ஆ நா, இத்து குட்டல் ஆ தா, இன்னு குட்டல் ஆ நா, இப்பு குட்டல் ஆ பா, இம்மு குட்டல் ஆ மா, ஈ குட்டல் ஆ யா, இர் குட்டல் ஆ ரா, இல்லு குட்டல் ஆ லா, இவ்வு குட்டல் ஆ வா, இல்லு குட்டல் ஆ ழா, இல்லு குட்டல் ஆ ழா, இர் குட்டல் ஆ ரா, இன்னு குட்டல் ஆ நா, காங்கா சாங்கா டானா தானா பாமா யாரா லாவா லாளா ராணா. இந்த லாவா மடக்கி சொல்லணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். சிறப்பெழுத்து அதாவது இந்த உயிர் எழுத்து மெய்யெழுத்தோட சேரும் போது உயிர்மை எழுத்து நமக்கு கிடைக்கிறது. இது உயிர்மை குறி வரிசை. அதன் பிறகு இது வந்து உயிர்மை நெடில் எழுத்து வரிசை. இக்கு கூட்டல் ஆ இந்த மாதிரி ஆண் வாசிக்க கூடாது. இது வந்து நெடில் எழுத்து ஆ அப்படிதான் வாசிக்கணும். கா இங்கு குட்டல் ஆ, இச்சு குட்டல் ஆ சா, இங்கு குட்டல் ஆ ஞா, அப்படி எல்லா எழுத்தையுமே கூட்டி 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 வாசிக்க வேண்டிய. இல்லு குட்டல் ஆ லா, இன்னு குட்டல் ஆ நா, அப்படிதான் நீங்க வாசிக்கணும். கா ஞா காகம் அப்படி படிக்கிறேன்னா கா க இம் காகம். ஞாலம் படிக்கிறதா இருந்தா ஞா ல இம். இந்த மாதிரி நீங்க வேறுபாடு உணர்ந்து படித்தால்தான் நீங்கள் விடைகளை எழுதும் போது பிழை இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக நீங்கள் எழுதி விடுவீர்கள். இந்த எழுத்து வருமா அந்த எழுத்து வருமா, ரெண்டு நா இருக்கே, ரெண்டு ரா இருக்கே, ரெண்டு லூ இருக்கே, நம்ம எந்த எழுத்து போடுறது, மூணு சொல்லினாவா ரெண்டு சொல்லினாவா, ஒரே கன்ஃபியூஷனா ஒரே குழப்பமா உங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி படிக்கும் போது உங்களுக்கு தெளிவாக புரிந்துவிடும். அதற்கு பிறகு இந்த உயிரெழுத்து ஈயோட இந்த மெய் எழுத்து சேரும் போது நமக்கு உயிர்மை குறில் வரிசை கிடைக்கிறது. இக்கு குட்டல் ஈ கி இவ்வளவுதான் வாசிக்கணும். இங்கு குட்டல் ஈ நீ, இச்சு குட்டல் ஈ சி, இங்கு குட்டல் ஈ நீ, இட்டு குட்டல் ஈ டி, இன்னு குட்டல் ஈ நீ, இத்து குட்டல் ஈ தி, இன்னு குட்டல் ஈ நீ, இப்படி எழுத்த கூட்டி 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 வாசிக்கணும். இரு குட்டல் ஈ ரி, இன்னு குட்டல் ஈ நீ. இது உயிர்மை குறில் எழுத்து வரிசை. கிங்கி சீங்கி டீனி தீனி பீமி ஈரி லீவி லீலி ரீனி, அவ்வளவுதான். அதன் பிறகு இது வந்து உயிர்மை நெடில் எழுத்து வரிசை ஃபுல்லா. இக்கு குட்டல் ஈ கி, இங்கு குட்டல் ஈ நீ, இச்சு குட்டல் ஈ சி அப்படிதான் வாசிக்கணும். இத்து குட்டல் ஈ தி, இல்லு குட்டல் ஈ லீ, இரு குட்டல் ஈ ரி, இன்னு குட்டல் ஈ நீ, அந்த மாதிரி இது வந்து நெடில் எழுத்தை நீட்டி வாசிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த உயிரெழுத்தோடு இந்த மெய்யெழுத்து சேரும் போது நமக்கு திரும்பவும் உயிர்மை குறியல் எழுத்து வரிசை கிடைக்கிறது. இக்கு குட்டல் ஊ கு, இங்கு குட்டல் ஊ ஞோ, இச்சு குட்டல் ஊ சு, இங்கு குட்டல் ஊ ஞோ, ஈ குட்டல் ஊ யு, இவ்வு குட்டல் ஊ வு, இப்படிதான் நீங்க சேர்த்து 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 படிக்கணும். இன்னு குட்டல் ஊ நு, அவ்வளவுதான். இது வந்து உயிர்மை குறியல் எழுத்து வரிசை. அடுத்த வரிசை உயிர்மை நெடில் எழுத்து வரிசை. இந்த உயிரெழுத்தோடு இந்த மெய் எழுத்துக்கள் 18 எழுத்துக்களும் சேரும் போது நமக்கு உயிர்மை நெடில் எழுத்து வரிசை கிடைக்கிறது. இக்கு குட்டல் ஊ கூ அப்படிதான் வாசிக்கணும். நூ சு நியூ டூ நூ தூ நூ, ஆனா நீ வாசிக்கும் போது சேர்த்து வாசிக்கணும். இப்பு குட்டல் ஊ கூ மூ யு ரு லு, இவ்வு குட்டல் ஊ ஊ லு லு ரு நு. இது வந்து நெடில் எழுத்து வரிசை. அதுக்கு அடுத்தது
பல்லொடிக்கு உயிர்மை குறில் எழுத்து வரிசை வந்துருச்சு. இக்கு குட்டல் ஏ கே அவ்வளவுதான் வாசிக்கணும், அதுக்கு மேல நம்ம வந்து வாசிக்க கூடாது. இங்கு குட்டல் ஏ ஏ மாதிரி, இப்ப குட்டல் ஏ பே, கீழ் குட்டல் ஏ இழே, கீழ் குட்டல் ஏ லே, இன்னு குட்டல் ஏ நே, சேர்த்து 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 தான் வாசிக்கணும். அதுக்கு பிறகு திரும்பவும் உயிர்மை நெடுநெழுத்து வரிசை, இந்த உயிரெழுத்தோட இந்த மெய் எழுத்து சேருது. இக்கு குட்டல் ஏ கே, இங்கு குட்டல் ஏ திரும்பவும் நான் சொல்கிறேன், வாசிக்கும் போது இச்சு குட்டல் ஓ சோ அப்படிதான் நீ படிக்கணும். இல்லு குட்டல் ஓ லோ, இல்லு குட்டல் ஓ லோ, இன்னு குட்டல் ஓ நோ, அந்த மாதிரிதான் வித்தியாசம் புரிந்து வேறுபாடு புரிந்து நீங்கள் படிக்க வேண்டும். அடுத்த வரிசையும் நெடில் எழுத்து வரிசை. இக்கு குட்டல் ஓ கோ, இட்டு குட்டல் ஓ டோ, இப்பு குட்டல் ஓ போ, இந்த மாதிரிதான் வாசிக்கணும். கோ ஓ சோ ஞோ டோ நோ தோ, இன்னு குட்டல் ஓ நோ போ மோ யோ ரோ லோ ஓ, இழ் குட்டல் ஓ ரோ, இர் குட்டல் ஓ ரோ நோ, இந்த மாதிரி அழகாக நீட்டி வாசிக்க வேண்டும். இது உயிர்மை நெடிலெழுத்து வரிசை. அதற்கு அடுத்தது இதுவும் நெடிலெழுத்து தான், அவு, இது இரண்டு மாத்திரை. இக்கு குட்டல் அவு கவு, இங்கு குட்டல் அவு ஞவு சவு ஞவு டவு நவு தவு நவு பவு மவு யவு ரவு லவ் வவு லவ் லவ் ரவு நவ். இதெல்லாம் உயிர்மை எழுத்து வரிசை. நமக்கு 216 எழுத்துக்களையும் நம்ம படிச்சுட்டோம். எப்பவும் நீங்க சேர்த்து சேர்த்து தான் படிக்கணும். படிக்கும்போது அப்பதான் உங்களுக்கு இந்த லெட்டர் வந்து இந்த எழுத்து வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்ப நமக்கு வந்து உயிர்மை குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 வரிசை. க கி கு கே கோ, இந்த 5 வரிசையில 18 எழுத்துக்கள் இணைந்து 90 உயிர்மை குறில் எழுத்துக்கள் நமக்கு கிடைக்கிது. அதற்கு அடுத்தது உயிர்மை நெடில் எழுத்துக்கள் 7 வரிசை. இதெல்லாம் க கி கு கே கை கோ கவ், இந்த 7 எழுத்து சேர்ந்து 18 எழுத்துகளோட மெய் எழுத்தோட சேரும் போது 7 வரிசை 126 உயிர்மை நடில் நமக்கு கிடைக்குது. இப்ப நம்ம படிக்கும்போது வரிசையா படிக்கும்போது க காங்கா சாங்கா காங்கா சாங்கா அந்த மாதிரி படிச்சோம். இப்படி கூட நீங்க படிக்கலாம் கக்கா கிக்கி குக்கு கெக்கே கை கொக்கோ கவ், இந்த மாதிரி நீங்க படிக்கலாம். கக்கா கிக்கி குக்கு அந்த மாதிரி ஒரு ராகத்தோடையும் படிச்சா உங்களுக்கு மிகவும் எளிதாக புரியும். இப்ப நான் ஒரு திருக்குறள் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன். இதுல குறில் நடில் வித்தியாசம் எப்படி நீங்கள் உணர்ந்து படிக்க வேண்டும். அரியவற்றுள் எல்லாம் அரிதே, பெரியாரை பேணி தமரா கொழல். அரியா வா இல் எல்லாமே குறில் எழுத்து. ஏ இல் லா இது வந்து நெடிலெழுத்து. இம் எல்லாம் அரி தே, தே வந்து நெடிலெழுத்து. பெரியா நெடிலெழுத்து. ரை நெடிலெழுத்து. இப்பு பெரியாரை பே நடிகழுத்து. நீகித்து பேணி தமரா இக் தமரா கொழாயில் கொழல்.
தீரு வாயில் லு வாயில் திருவள்ளுவர். இந்த மாதிரி நீ குறில் நெடில் வித்தியாசம் புரிந்து படிக்க வேண்டும். இப்ப பாருங்க, நீங்க எழுத்து எழுதும் போது விடைகள்ல வந்து அந்த நோட்ல எல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த மாதிரி தான் எழுதுறீங்க. காலாம் இப்படி மொட்டையை எழுதவே கூடாது, எல்லாம் மொட்டை மொட்டையா இருந்த ரைய வந்து இந்த மாதிரி நா மாதிரி போட்டு போட்டுருவாங்க. இந்த ரூ லு சு இயெல்லாம் இயெல்லாம் உள்ளுக்குள்ளே போயிடும், எல்லாம் அரை அற அப்படியே தான் இருக்கும். ரூபாயில நிக்கும், லூபாயில நிக்கும், சூபாயில நிக்கும், டு அந்த மாதிரி தான். எதுவுமே நமக்கு என்ன எழுத்துனே தெரியாது, அந்த மாதிரி எழுதவே கூடாது எப்பொழுதுமே. அந்த கொம்பு அழகா நீட்டி, கையெழுத்து வந்து தமிழுக்கு ரொம்ப 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 முக்கியம், அதை நீங்க ரொம்ப கவனிக்கணும். எழுதி 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 பார்க்கணும். ஒரு நாளைக்கு நீ படிக்கிற விடைய வந்து எழுதி பார்க்கணும். எழுதி பார்த்துட்டு உனக்கு நீயே ஆசானாக இருந்து திருத்தணும். அப்பதான் உனக்கு வந்து தமிழ்ல நல்ல மதிப்பெண், எல்லாருக்குமே 95 மதிப்பெண்ணுக்கு மேல எடுக்கலாம். அதுக்கு நல்லா உழைக்கணும், செய்யற வேலையை வந்து முழுமையாக நன்றாக செய்ய வேண்டும். இப்ப இந்த கா பரு தால இளம் இதை பாரு, நீங்க போடுறது இப்படிதான் போடுவீங்க பாதி பேர். இந்த மாதிரிதான் எழுதணும். இந்த ரை வந்து இந்த மாதிரி வளைச்சு இந்த நா போடணும், இந்த மாதிரி போடக்கூடாது. லு வந்து நல்லா கீழே மடக்கி போடணும். ரா மு ரு லு சு ஈ வந்து உள்ளுக்குள்ளே போயிடும், இந்த ரயில்வே குகை மாதிரி உள்ளுக்கு அப்படியே போயிடும். அந்த மாதிரிலாம் போடவே கூடாது. கையெழுத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுமா. இந்த வாரம் நீங்க ஃபுல்லா முழுவதும் தமிழ் எழுத்துக்கள் முழுவதும் நன்றாக படித்து விட வேண்டும். அடுத்த வாரத்தில் உங்களுக்கு பாடங்களை நடத்த ஆரம்பித்து விடுவோம். நன்றாக படிக்கணும், திரும்ப திரும்ப சொல்றேன், அப்படியே சேர்த்து வைக்க கூடாது. முழுமையாக தமிழ் எழுத்துக்களை படித்து விடுங்கள், எந்த பிள்ளைகளும் உங்களுக்கு வரக்கூடாது. நன்றி, வணக்கம்.